பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் நாமினேட் அப்னேட்டாயிருக்காங்க அவங்களோட ஓட்டிங் ஆய்ஸ் பத்து அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது புள்ளி எண்பத்தி மூணு பேர்சன் ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஓட்டு வாங்கிருக்காங்க இவங்களோட கேம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இவங்களோட நெகட்டிவ் சைடு என்ன பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் விசித்திரா கிட்ட கொஞ்சம் பார்ஷியாலிட்டியாக நான் இருந்திருக்காங்க கேம் வயசு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் விளாட்றாங்க மக்கள் சப்போர்ட்டாக நல்லாவே இருக்குது விசித்திரா வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி தொண்ணொம்பது பர்சா ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நானூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேம் விளாட்றாங்க பிள்ளைங்க எங்கோட சிந்திருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலைக்கல்லூரி டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பண்ணாங்கன்னு சொல்லலாம் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி எழுபத்தேழு பசங்க ஓட்டு வாங்கி ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எட்நூத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காரு தேர்ட் பிளேஸில் இருக்காரு இவரோட கேம் வந்து யார் யாருக்கிட்டே எப்படி எப்படி விளாட்றதுன்னு தெரியும் அவர் நல்லாவே கேம் வளாட்றாரு மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி அறுபத்தி ஏழு பசங்கள் ஓட்டு வாங்கிட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டு வாங்கி ஃபோர்த்து பிளேஸ் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி எழுபத்தி மூணு பர்சங்க ஓட்டு வாங்கி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடைசி பிளேஸில் இருக்காங்க இந்த வாரம் எலிமினேஷன் ஆகுது மிக்சன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லைன்னா மணி இல்லை நிக்ஸன் இவங்க ரெண்டு ஒன்று பிக் பாஸ் பண்ணுவாங்க ஆனால் கன்ஃபார்ம் மணி தான் மிக்சன் தான் பண்ணுவாங்க ஒரு டவுட்டும் கிடையாது